இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தலைமைச் செயலகம் வெப் சீரிஸோட எபிசோட்ஸா ஒவ்வொரு எபிசோட்ஸா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல மூணு எபிசோட்கான ரிவ்யூ போட்டோம், ஆல்ரெடி நம்ம சேனல்ல அது இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பாக்கணும்னா பாத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் இது நாலாவது எபிசோட்கான ரிவ்யூப்பா. இந்த எபிசோட்ல வந்து நாலாவது எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடா அந்த கொலகாரி அப்படிங்கிற மாதிரி சிபிஐ இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு போய் நீரஜ் அப்படிங்கிற இன்ஃபார்மர் நக்சல்ல ஒருத்தரை மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. துர்கா அப்படிங்கிற கேரக்டர் தெரியுதுப்பா, அந்த கேரக்டர் தான் வந்து அந்த கொலகாரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த துர்கா யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும்ல. எஸ், கனி கஸ்தூரி தான் வந்து அந்த துர்கா அப்படிங்கறது தெரியுது. கொற்றவையோட பொண்ணு மாயா இருக்கால, மாயாவை வந்து தூக்கிடுறப்பா, சொன்ன மாதிரியே தூக்கிடுறா. நீ எனக்கு அந்த ஃபேவர் பண்ணலனா நான் உன் பொண்ணை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து துர்கா மிரட்டினால, அதே மாதிரியே வந்து கொற்றவையோட பொண்ணை மாயாவை தூக்கிடுறாங்க. அதன் மூலியமா வந்து கண்டிப்பா நமக்கான ஃபேவர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துர்கா நம்புறா. அதே மாதிரிதான் சிஎம் கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் ஓபன் அப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகுறாங்க. விட்டு வேலைக்காரி ஆனா ஏதோ இருக்கே அப்படிங்கறது தெரியுது. போறாங்க, போய் ஓபன் பண்ண போற நேரத்துல வந்து மாயா வந்து கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அங்க வந்து ஏதோ வந்து சொல்ல வந்ததை மறக்கிறாங்கப்பா, என்ன அப்படிங்கறது தெரியல. ஹரி வந்து கொற்றவைட்ட ஒரு ஃபேவர் கேக்குறா, நீங்க தான் அப்பாட்ட சொல்லி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு கம்பெனிட்ட வந்து காசு வாங்கிட்டு அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தான். அவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொற்றவைட்ட வந்து ஹரி கேக்குறான். ஆனா வந்து கொற்றவை வந்து ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிடுறாங்க அப்படின்லாம் இருக்க, போலீஸ் வந்து துர்காவை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கொலை பண்ணது யாருன்னு கைகால பிரிச்சு போட்டால அது யாருன்னு தேடினதுல வந்து துர்கா தான் அந்த கொலகாரையும் தெரிஞ்சு அவங்க ட்ரேஸ் பண்ணி போக மாயாவும் அங்க இருக்க மாயாவை சேவ் பண்ணிடுறாங்க. மாயா கிடைச்சாங்கிற நேரத்துல தான் வந்து நான் வந்து கட்சி பொறுப்புல இணையறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிஎம் கிட்ட. அதாவது உண்மை ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள வந்து மாயா கிடைச்சிட்டா அப்படிங்கிறப்ப நான் கட்சியில இணைய போறேன், எனக்கு பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணது துர்கா தான் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. பட் அங்க போனா அவ ஜெயில இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க ஒரு ட்விஸ்ட்பா, ஜெயில போனா அது துர்காவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, வேற யாரையும் வச்சிருக்கிறாங்க. அந்த ட்விஸ்டோடைய எபிசோட் 4 முடிக்கிறாங்க. எபிசோட் 5 யாரு அந்த துர்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாத்திரலாம்ப்பா. ஏன்னா வந்து ஸ்ட்ரேரிட்டி தான் துர்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு தெரியுது, இன்னொரு சைடு வந்து கனிகஸ்தூரி தான் துர்கா அப்படிங்கிற பேர்லயே சுத்திட்டு இருக்கா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருதான் அந்த துர்கா அப்படிங்கறத.